ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்பிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாதர்ஹுட் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டிங்கி டிங்கின்னு வந்து சேரணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டொங்கு டொங்குன் வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஆல்சோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபாதர்ஹுட், இந்த படத்தில் இந்த படத்தோட பேரில் இருக்குது ஃபாதர்ஹுட், அப்பா பற்றின படம் தான் இது. ஸோ கைஸ், முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்டலான ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஃபாதர் டேஸ்க்கு முன்னால், இப்போ ரீசெண்டாக ஃபாதர்ஸ் டே வந்தது இல்லை, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கிறாரு, அவர் தான் ஸ்டார்டிங் வந்து ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா மேத்யூ லாங்லைன்ற பேர், கேரக்டரோட பேர். ஆனால் நம்ம கெவின் ஹார்ட் தான் நடிச்சிருக்கிறார் அப்பாவா. லெஸ் லாங்லைன் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவரோட ஒய்ஃபாக நம்ம டெபோரா நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணி ரீசெண்டாக மேரேஜ் பண்ணி ஒரு 1 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது. ஸோ குழந்தை பிறந்துருது, அது வந்து ஒரு பேபி கேர்ள். ஸோ அவங்க பிறந்த ஒரு சில மணி நேரத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இது நம்ம ஹஸ்பண்டு, நம்ம கெவின் ஹார்ட்டுக்கு வந்து தாங்க முடியல. இவ்வளோ நேரம் ஏன் கொடுத்தா நல்லா இருந்தால் என்ன ஆச்சுன்னு பரபரான்ட்டு எல்லாம் செக்அப் பண்ணி என் மனைவி இறந்துட்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்த நம்ம நர்ஸுக்கிட்ட கேட்குறாரு. அவங்க அழுதுகிட்டே தலையாடுறாங்க. அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குங்க, நேச்சுரலாக இருக்கும். அப்படி அவர் விழுந்து விழுந்து ஆடுறதுன்றது கிடையாது, அந்த ஃபீலிங் நீங்கள் பார்த்தது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கைஸ், இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து அந்த பேபி கேர்ளை ஒரு அப்பாவாக அவர் எப்படி வளர்த்துறான்றது கதை. இதுக்கு நடுவில் அவங்களோட நம்ம ஹீரோ கெவினாட்டோட அம்மாவை சொல்கிறாங்க, நான் வளர்த்துறேன் ஒன்றும் ஒருத்தரானவங்க மட்டும் முடியாதுன்ட்டு. நம்ம ஹீரோயின் டெபோரா அவங்களோட அம்மாவும் சொல்கிறாங்க, நான் வளர்த்துறேன் உன்னால் முடியாது அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஏன் இப்படி நானே வளர்த்துறேன், என்னால் முடியும், என் பொண்ணை என்னால் வளர்த்த முடியாதான்னு சொல்லி அவர் அந் என்னென்ன கஷ்டப்படுறாரு அவரோட வாழ்க்கையில், அவர் பொண்ணை மேலே கொண்டு வர்றதுக்கு சின்ன வயசில் என்னென்ன கஷ்டப்படுறாரு, அந்த மெமரிஸு அதெல்லாம் அவருக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் எப்படி அது இம்பேக்ட் ஆகுது, அதெல்லாம் கதை நல்லாயிருக்கும். நடுவில் என்ன நடக்குன்னு பார்த்தா, அவர் கஷ்டப்பட்டு அவரோட பொண்ணை வளர்த்துவார். ஃபஸ்ட்டு 2 to 5 இயர்ஸ் மட்டும் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் 5 to 10 இயர்ஸ் காமிப்பாங்க. 10 இயர்ஸில் இருந்தால் கண்டினியூ ஆகும் கதை. 10 இயர்ஸ் ஸ்கூலுக்கு அந்த 8 to 10 இயர்ஸ்குள்ளே இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம பொண்ணு அவரோட பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா மெலடி ஹர்டு மேடி லாங்லின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ டெபரான்றவங்க என்ன, அந்த லிஸ் லாங்லி, அதாவது அவங்களோட பொண்ணு மேடி லாங்லி, அவனோட பேர் மேடி லாங்லி. அவன் மேடி லாங்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் பேண்ட்டு தான் போட்டுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கர்ட்டு போகிறது போட்டது முடியாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 1st to 5th ஸ்டாண்டர்டு படிக்கிற பொண்ணுங்க, இப்போல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொண்டு வந்துடுறாங்க, ஸ்கர்ட்டு தான் போடுவாங்க. ஆனால் நம்ம பாப்பாவுக்கு ஸ்கர்ட் போடுறது பிடிக்காது. ஸோ அவங்க அப்பா அதனால் பேண்ட்டு போட்டே அனுப்பிச்சுடுவார் ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் இருக்கிறவங்களும் அது பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின், அதாவது கிறிஸ்டின் சொல்ல முடியாது, ஒரு நன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடத்துகிறவங்க. அவங்க வந்து நம்ம வந்து சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, நன்ஸுன்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்க வந்து அந்த ஸ்கூல் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் படிக்கின்றதும் அவங்க அம்மாவோட ஆசைன்றனாலும் அங்கே தான் சேர்த்துருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ கெவின் ஹார்ட்டிட்ட, ஏன் இங்கே சார் எவ்வளோ நாள் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மாற்றவே மாட்டேங்கிறீங்க, ரூல்ஸை மாற்றிக்க முடியான்றாங்க. அவர் மாற்றவே மாட்டேங்கிறாரு, டைம் இல்லைன்னு ஓட்டி போயிடுவார், ஒர்க்குக்கு போயிடுவார். ஒர்க்கு அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் ஒர்க்கில் இருக்கும்போது சின்ன குழந்தையாக நம்ம மேடியை பார்த்துட்டு பாருங்க, அவ்வளோ உருகலாக இருக்கும். ஒர்க்கில் கூட குழந்தைய பார்த்துக்கிட்டே அவர் வேலையை பார்ப்பார். அங்கே வேலையில் இருக்கிறாரு, நீ இப்படி பண்ணனா எப்படிப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுற இடம் தானேன்னு சொல்லுவார். அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த குட்டி பாப்பாவாக இருக்கிற அவர் இருக்கும்போது அவர் கஷ்டப்படுறது எல்லாமே படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய, அதுவும் ஒரு பெண் குழந்தைய எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு ஒரு அம்மா இல்லாமன்றது அந்த இடத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ வாங்க அடுத்தது போகலாம். ஸோ இப்படியே ஸ்கூலில் போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற பசங்க வந்து கிண்டல் பண்ணிடுறாங்க, அது கண்டினியூ ஆகுது. அடுத்தது கதை பார்த்திங்கன்னா, நம்ம கெவின் ஹார்ட் வந்து இன்னொரு பொண்ணை பார்க்குறாங்க, ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. அவங்களோட பேர் லிஸ்ட் லாங்லிங் தான், அவங்களோட ஒய்ஃபோட பேர். ஸோ அதனால ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் வந்து அவங்களுக்குள்ள.
இவங்களை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கெவின் ஹார்ட் வந்து நம்ம மேடி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க என்னோடய ஃப்ரெண்டு, இவங்களை தானே நீ பார்க்க வரேன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம மேடிக்கு வந்து பார்க்க பிடிக்காது இவங்களை, பட் அவங்க பேசி பழக ஆரம்பிச்சுக்கூட மேடிக்கு பிடிச்சிருவீங்க, இந்த ஆண்டி நல்லா பழகிறாங்க. ஆனால் இவர் வந்து ஸ்வானன் தான் கூப்பிடுவார், ஏன்னா அவங்க மனைவி பேர் மறுபடியும் அவருக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கின்றதுனால கூப்பிட மாட்டார். அதனால் ஸ்வானன் தான் கூப்பிட்றாரு. அந்த அவங்களோட பொண்ணும் ஸ்வானன் தான் கூப்பிடுவாங்க அவங்கள. அப்புறம் நடுவில் அங்கங்கே அவங்களோட ஒய்ஃபோட வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும். அவங்க பாட்டி வந்து அவங்க அம்மாவோட இடத்துக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்கன்னு கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. மறுபடியும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசில் நம்ம பாப்பா வளர்த்தும் போது அவங்க தான் கூட இருந்தவங்க நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு கதையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிது ஜாபில், வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ப்ரமோஷன் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விஷயம் அவருக்கு வரப்போகுது. நடுவில் இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு வந்து இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சிட்ருக்கிற நேரம் இவங்க பாப்பா ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பையன் வந்து டீஸ் பண்ணிடுறாங்க. அவன் வந்து நீ ஸ்கர்ட்டு போட்டே ஆகணுன்ட்டு ரூல்ஸ் போட்டுருவாங்க ஸ்கூலில். அதனால் அவன் அன்னைக்கு தான் ஸ்கர்ட்டு போட்டிருப்பா. ஒரு பையன் வந்து ஸ்கர்ட்டு போட்டு பார்த்து டீஸ் பண்ணிடுவான். ஆக்சுவலாக டீஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஆக்சுவலாக பார்க்கு மேலே சறுக்கி விளையாடுவோம்ல, அந்த இடத்துல சறுக்கி விளையாடுவாங்க. அவன் டீஸ் பண்ணிட்டே இருப்பான், ஸ்கர்ட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி நான் அவனை அடிச்சிடுவேன் சொல்லி அடிக்க வரும்போது அவன் நகர்ந்துருவான், கீழே வந்து மண்டை உடஞ்சிடும். மண்டை உடஞ்சி ஸ்கூல்லேருந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் வந்து பிக் பண்ண முடியாமல், அதான் அவங்க கூட இருக்கிறனால பிக் பண்ண முடியாமல் பார்க்காம விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்றாங்க, ஓடி வந்து குடுக்கூடி என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ட்டு. இப்போ அவங்க வந்து சாரி பாப்பா, நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது கேட்காம ஸ்கர்ட்டு போட்டேன் சாரின்னு சொல்கிறேன். அதுக்கு அவர் வந்து நான் தான் சாரி சொல்லணுன்ட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன் அந்த நேரத்துக்குன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அந்த ஒரு சீனும் மன உருகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதே சம்பவம் அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்போ என் பொண்ணுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக சொல்லுவார். பிரேக்கப் பண்ணுறதுக்கு டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அம்மா அவங்களும் அழுதுகிட்டே போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, அந்த ப்ரமோஷன் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னதில் அவருக்கு டைம் பார்த்தா அவருக்கு ப்ரமோஷன் வந்துடும். அவங்க அம்மா கிட்ட ஒரு செயின் இருக்கும், அந்த செயினை தான் இவர் வந்து ஞாபகத்தமாக எப்போயுமே வச்சுட்டுருப்பார். அது அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு திடீர்னு எங்கேயோ வச்சிடும், காணும் தேடிட்டே இருப்பாங்க. அது ஒரு சுச்சுவேஷனு. எந்த கேப்பில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது. அந்த செயின் காணாமல் போயிடுது. இப்போ அவங்க பிரேக்கப் பண்ண உடனே அந்த செயின் காணாமல் போயிடுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோஷன் வருதுன்றனால நான் ப்ரமோஷனுக்கு எனக்கு கிடச்சிருக்கு, வேறு ஒரு ஊருக்கு போகிறேன், வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம மேடியை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ண விஷயம் நம்ம மேடிக்கு தெரிஞ்சிடும். மேடி கேட்குறாங்க, சண்டை போட்டுடுறாங்க. அதனால் நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கே அவங்க போய் விட்டுறாங்க. அவர் ரெண்டு நாள் இருக்கிறாரு, மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வாக்கு வாங்கினால கிளம்பலான்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கே நடந்துக்க முடியாப்பா, நான் என் இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாதாப்பான்னு அந்த பொண்ணு கேட்க, அவர் போய் ஒரு ரெண்டு நாள் தனியாக இருப்பார், அவரால் முடியாது. மூணாவது நாள் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து குரோஷியான்ற இடத்துல தான் நாட்டில் நமக்கு வேலை போட்டிருக்காங்க முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பாஷிக்கத்துக்கு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டுருப்பார் எப்படி லாங்குவேஜ். அப்போ அவருக்கு மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆகும். சின்ன வயசுலேருந்து நம்ம பொண்ணை எப்படி வளர்த்தோம், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம், நம்ம பொண்ணு கூட தான் இருக்கணும் இங்கேருந்து, எனக்கு இவ்வளோ பெரிய வேலை எனக்கு தேவையான்றது அவருக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி ஓடி குடுகுடுன்னு வந்து நம்ம பொண்ணை பார்த்துருவார். நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருக்க போகிறேன். நீயும் ஏன் அந்த பொண்ணு சொல்லுவோம், நானும் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ரெண்டு நாள் இருப்பார் பார்த்தீங்களா தனியாக, அதில் வந்து உணர்ந்திருப்பார் அவரோட பொண்ணு எவ்வளோ ரியல் வேல்யூன்றது. அந்த டைமு அவர் கிளம்பும்போது அந்த செயினும் கிடச்சிடும் கட்டில் கடியில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க, அந்த செயினும் கிடச்சிருது. நம்ம மேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த செயின் வந்து அந்த ஆண்டி நீங்கள் பிரேக்கப் பண்ணிங்கல்ல, அவங்க கூட நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தேவையில்லாமல் இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூட நம்ம ஹீரோயின் தான் கிட்டத்தட்ட அந்த குட்டி பாப்பா தான் படத்துலேயே ஹீரோயின்னு வெயிட்டான கேரக்டரு, அவரும் செம்மையாக நடிச்சிருப்பாருங்க. ஸோ இவங்க கூட ரெண்டு பேரும் சேர்த்துனுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. உடனே நம்ம டிவெண்டா வைஸ் ஸ்வான்ன்றவங்க டிவெண்டா வைஸ் தான், அவங்க கூட சேர்த்து வச்சுருவாங்க நம்ம குட்டி பண்ணும். இதுதாங்க கதை. ஸோ செயின் கிடச்சிருது. ஆக்சுவலாக வந்து அவங்க ஒய்ஃபும் இது தான் எதிர்பார்த்துருப்பாங்க, ஒரு அவங்களோட பொண்ணு மூலயமா எனக்கு இது தான் வேணும், நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் அப்பா கிட்டே இருந்தால் தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன், என்னால் அவருக்கும் சந்தோஷம், அவரால் அவங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு படத்தை ஒரு ஸ்மைலிங்கோட இதாக முடிச்சிருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா வந்து
என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்டிங் கிரெடிட்ஸ் நல்லா இருந்தது. என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா வந்து ஸ்கூலில் எப்பயும் போல் வந்து விடுவார். அவங்க வந்து நம்ம பொண்ணு பேண்ட்டு போட்டு போவாங்க, நம்ம அப்பா வந்து கோட்டு போட்டிருப்பார். திடீர்னு கீழே கொண்டு போவாங்க, நம்ம அப்பா ஸ்கர்ட்டு போட்டிருப்பார். எதுக்குன்னா, அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் ஸ்கர்ட்டு போடுறது இல்லைன்றனால இவர் பழக்கி விடுவார் ஸ்கர்ட்டு போடுறதுக்கு. நான் போட்டால் தானே நீயும் போவேன், நான் சொல்கிறது தானே நீயும் கேட்பேன், நானும் உன்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன், நீ என்னை பார்த்து கற்றுக்கோன்ட்டு அப்படி முடிச்சிடுவாங்க. ஸோ மகளுக்காக அப்பா வந்து என்ன வேணாலும் பண்ணுவார். ஒரு மகள்னா ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ உயிருன்றதை அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த படம் வந்து அந்த பிரிஞ்சு ரெண்டு நாள் தனியாக இருந்து எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் வேலையை விடன்றது இந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்டாக ரெண்டு பேரும் சேருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அவர் எனக்கு வேலை முக்கியம், நான் வேறு ஊருக்கு போகணுன்றப்போ ஒரு சீன் வரும், நம்ம பொண்ணை விட்டுட்டு போகிறோமேன்ட்டு அப்பா பாயப்பா இவ அவள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாங்க அந்த பாப்பா. நம்ம அப்பா சரிம்மா பாயமான்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி கண்ணு இப்படி கசக்கிட்டு நேச்சுரலாக ஆட் பண்ணியிருப்பார். அந்த சீன் சூப்பராக இருக்கும், உண்மையாலே அழுதுறீங்க அந்த சீனை. நீ அந்த வேறு எந்த சீனை உடையும் இந்த சீனில் உண்மையாகவே அழுதுறீங்க, அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அடுத்த எண்டிங்கும் கொஞ்சம் ஸ்மைலிங்கோட ஓகே, நான் ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்த்து ஒரு நல்ல குட் கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு குட் வாய்ஸ் ஒரு கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. தாராளம் இந்த படத்துக்கு நீங்கள் 10 out of 8 கொடுக்கலாம். இது வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. ஓகே கைஸ், ஸோ நான் ஆசை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டபுள் டா கைஸ்.